வணக்கம். செல்வகுமாரின் இரவு 8 மணி வானிலை ஆய்வறிக்கை 2024 ஜனவரி 16 செவ்வாய்க்கிழமை இரவு ஆய்வறிக்கை. இனிய உழவர் திருநாளாம் மாட்டுப்பொங்கல் தினத்தில் மீண்டும் ஒரு முறை வணங்கிவிடுகிறேன். இந்த அறிக்கையில் மழைப்பொழிவு எப்படி, வரக்கூடிய நாட்களில் விவசாயத்திற்கான ஆலோசனைகள், அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். அதாவது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே 2 வலுவான புயல்கள், ஒன்று மொரீஷியஸ் மற்றும் ரீயூனியன் பகுதியை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய புயல், அது ஏற்கனவே தாக்கி காற்று சேதத்தையும் வெள்ள சேதத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது மொரீஷியஸ் மற்றும் ரியூனியனுக்கு. மொரீஷியஸ் ஒரு தனி நாடு, ரியூனியன் என்பது பிரான்ஸுக்கு பிரான்சின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவு. இது இந்த புயலோட பேர் பிலால். அடுத்தபடியாக இலங்கைக்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையே நிலநடுக்கோட்டை ஒட்டி, நிலநடுக்கோட்டிலிருந்து தெற்கே தெற்கு அட்சரேகை 12 டிகிரி, அதாவது 0 டிகிரி என்பது நிலநடுக்கோடு. 12வது அட்சரேகை, அதாவது எந்த நிலநடுக்கோட்டிலிருந்து தமிழ்நாடு எந்த தூரத்தில் இருக்கிறதோ, அதாவது சென்னை என்பது 13, கடலூர் இதெல்லாம் 12, 10 டிகிரி என்பது டெல்டா மாவட்டங்கள் 10.5 இதெல்லாம். இதே போல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய 12வது டிகிரியில் தற்பொழுது ஒரு புயல் உருவாகியிருக்கிறது. அந்த புயலோட பேர் ஆங்க்ரெக். இந்த புயலுக்கு வந்து இந்தோனேஷியா சுற்றுவட்டார கடற்பகுதி, இந்த தீபகற்ப இந்தோனேஷியா சைக்ளோன் இதற்கான பெயர் வைக்கிற சைக்ளோனாக பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் தற்பொழுது ஒரு சுராஜ் தகவல் என்னென்னா, ஆஸ்திரேலியாவோட ஒரு தீவு, அந்த தீவினுடைய பெயர் பார்த்தீங்கன்னா கோகோஸ் தீவு, தீவுகள் ஆஸ்திரேலியாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீவுகள். இதில் மொத்தம் 24 சிறிய சிறிய தீவுகள் இருக்குது. ஒரு தீவில் மட்டும் மனிதர்கள் வசிக்கிறார்கள். பிற தீவுகளில் தென்னை மரங்களும் அடர்ந்த வனப்பகுதிகளுமாக இருக்கின்றன. இந்த ஒரு தீவில் 600 பேர் வசிக்கிறாங்க, அவ்வளவுதான். 600 பேர், 100 பேர் ஐரோப்பியர்கள், 500 பேர் மலேசிய நாட்டினர், மலாய். இப்போ 600 பேர் வசிக்கின்றனர். இந்த 600 பேரில் 600 பேருக்கு எல்லாமே அவங்களே தான், வேறு எங்கிருந்தும் எதுவும் வராது. அவர்கள் தேவையை அவர்களே பூர்த்தி செய்யணும். ஆனால் வரும் ரொம்ப ரேர், அவசர தேவைக்கு திடீரென்று வர முடியாது. கடல் நடுவே இந்த தீவோட மொத்த பரப்பு பார்த்திங்கன்னா 14 சதுர கிலோமீட்டர் தான், 5.4 சதுர மைல், அவ்வளவுதான். இதில் அதாவது 3.25 கிலோமீட்டர் நீளம், 3.25 கிலோமீட்டர் அகலம் இந்த தீவோட நீளம் அகலம். ஆனால் இது வளைந்து நெளிந்து இருக்கும் இந்த தீவு, வடக்கு தீவுங்கிறது. இந்த வடக்கு தீவில் தான் மக்கள் வசிக்கிறார்கள். இந்த தீவோட சுற்றளவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வளைந்து நெளிந்து இருக்கிறதுனால மொத்தம் இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 26 கிலோமீட்டர் சுற்றளவு. 26 கிலோமீட்டர் தான் மொத்தம் கடற்கரையை சுற்றி வர 26 கிலோமீட்டர். அந்த இதுதான் கடல், அதாவது கடல் மட்டத்திலேருந்து 5 மீட்டர் உயரத்தில் தான் இருக்குது. இந்த தீவிற்கு அருகே இந்த புயல் வருகிறது, அதாவது ஆங்க்ரெக். இதெல்லாம் ஒரு தகவலுக்காக. இந்த புயலும் மொரீஷியஸ் புயலும் ரெண்டு புயலும் சேர்ந்து வடதுருவ குளிரலையை, வட நம்முடைய இந்திய தீபகற்பம் வழியாக இமயமலை குளிரலை இருக்கிறதன் காரணமாகத்தான் கடுமையான குளிர் பனிப்பொழிவு நிலவுகிறது. இந்த ரெண்டும் செயலடைந்தால் தான் நமக்கு மழைப்பொழிவிற்கு சாதகம். மழைப்பொழிவுன்னு என்ன, நிகழ்வு ஏறி வருவதற்கு சாதகம், இல்லைன்னா நிலநடுக்கோட்டை பகுதியே காற்று போகும். அந்தமான் மன்னிக்கவும் சுமத்ராத்தி வரைக்கே காற்று சுழற்சி வந்தாலும் அது மாலத்தி வரைக்கே வருவதற்கு சாதகம் இல்லாமல் போவதற்கு காரணம், சுமத்ரா தீவிற்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்த ஆங்க்ரெக் புயல், இந்தோனேஷியாவோட புயல், இந்த அதாவது இலங்கையிலேருந்து தென்கிழக்கே இருக்கிறது. இலங்கைக்கு தென்கிழக்கே நிலநடுக்கோட்டிற்கு தெற்கே 0 டிகிரிக்கு தெற்கே 12வது தெற்கு அட்சரேகையில் இருக்கிறது இந்த புயல். இதனால் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வரக்கூடிய
அந்த சிங்கப்பூர் மலேசியா பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது முன்னேறி வந்தாலும் தெற்கு நோக்கி கலைந்து சென்று விடுகிறது காற்று. ஆகவே இது இடையூறாக இருக்கிறது. இது ரெண்டும் செயலிழப்பதற்கு இம்மாத இறுதி ஆகிடும். இருந்த போதிலும் வரக்கூடிய 19, 20, 21 தேதிகளில் மேகமூட்டத்தையும் தூறல் நனைக்கும் மழைப்பொழிவையும் கடலோர பகுதிகளுக்கு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். இலங்கைக்கு கண்டிப்பாக கொடுக்கும், தென்கடலோரத்திற்கு கொடுப்பதற்கு வாய்ப்பு. இப்போது இன்றைக்கு தகவல் என்னென்னா, எனக்கு கைபேசி அழைப்புகளில் வந்த தகவல் படி, சார் மக்காச்சோளம் அறுவடை செய்யணும், மழை இருக்குன்னு சொல்கிறீங்க. இருக்குமா? கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து மழை வந்து நம்ம எங்கே சொல்லியிருக்கோம்? டெல்டாவின் கரையோரத்தில் தூறல் இருக்கலாம்னு தான் சொல்லியிருக்கோம். குழப்பமான வானிலை தான் சொல்லியிருக்கோம். தென்கடலோரம் நனைக்கலாம், தூறலாம், அவ்வளோதான் சொல்லியிருக்கோம். அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான மழை இருக்கலாம், அதுவும் 19, 20, 21. ஆக மேற்கு தொடர்ச்சி மலை என்பது நானும் சொல்லியிருக்கிறது, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசின்னு சொல்லியிருக்கேன். திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூருக்குலாம் மழைக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே வாய்ப்பு இல்லைங்க. அதுவும் தூறல் தான், நினைக்கிற மழை எங்காவது ரேராக தான். இலங்கைக்கு மட்டும் மழை இருக்கும், குழப்பமான வானிலை மட்டும் 19, 20, 21 கொடுக்கும். அதனால் மக்காச்சோள அறுவடைக்கெல்லாம் கவலையப்பட வேண்டாம், நீங்கள் பாட்டுக்கு அறுவடை பண்ணிகிட்டு இருக்கலாம். ஆனால் வானிலை கூட இணைந்திருக்கணும். ஆகா மழை இல்லைன்னு சொல்லிட்டாரே, சரி போவோம், அடுத்த வருஷம் மழை காலத்துக்கு வந்தால் பார்த்துப்போம், அடுத்த வருஷம் அக்டோபர் மாதம் வரும்னு போயிடாதீங்க. வானிலை எல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டது. வானிலை அறிக்கை அப்டேட்ஸை நாளொன்றுக்கு ஒரு முறையாவது, இதற்காக ஒரு 5 நிமிடம் செலவிடுங்கள். அடுத்தபடியாக மாத இறுதியில் ஒன்று இருக்குது, 29, 30, 31. இது ரெண்டும் பெரிய அளவில் மழை இல்லை, தூறல் தான், குழப்பமான வானிலை தான், நினைக்கலாம் ஒரு சில இடங்களில் தான். இது வந்து பயிர்களுக்கு ஏற்றதாக போதுமானதாக அமையாது. நான் இன்று வேதாரண்ய பகுதிக்கு சென்று வந்தேன், திருவாரூர் பகுதிகளுக்கும் சென்று வந்தேன். திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி, மயிலாடுதுறை மாவட்ட பகுதி, நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி, திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதியெல்லாம் நல்ல நீர் தேங்கியிருக்கு வயலில். ஏற்கனவே 21 சென்டிமீட்டர் பெய்ததுக்கு நல்ல நீர் இருப்பு கைவசம் இருக்கிறது. அறுவடை செய்யும் வரைக்கும் போதுமான நீர் இருக்கிறது குடவாசல்லாம். ஆனால் வேதாரண்யம் பகுதி, வாய்மேடு, தகட்டூர் பகுதிகளில், மேலும் அதாவது திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே உள்ள டெல்டாவின் தெற்கு பகுதி, தற்பொழுது போதுமான தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்குது. போதுமான தண்ணீர் இல்லை, கதிர் வருகிறது, கதிருக்கு போதுமான தண்ணீர் இல்லை, இருக்கிறது ஈரம் இருக்கிறது. ஆகவே வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு தாங்கும், அதற்கு பிறகு தண்ணீரை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். மழையே இருந்தாலும் அது நனைக்கும் மழை, லேசான மழையாகத்தான் இருக்கும். ஆகவே நீங்கள் மழை பெய்யும், தண்ணீர் கிடைக்கும் என்று எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். ஆற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் பாய்ச்சலாம், தேவையான பொழுது பாய்ச்சுங்கள், இப்பொழுது தேவையில்லை. உங்களுக்கு எப்பொழுது உங்களுக்கு தண்ணீர் தேவை ஏற்படுகிறதோ அப்பொழுது பாய்ச்சலாம், மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த பகுதியில் மட்டும்தான் சற்று பிரச்சனையாக இருக்குது. இப்போது டெல்டா மாவட்டத்தில் பிற பகுதி வடக்கு டெல்டாவெல்லாம் கூட தண்ணீர் இருக்கிறது. மயிலாடுதுறையெல்லாம் நிறைய தண்ணீர் இருக்குது, கடலூர்லாம் அதிக தண்ணீர், திருவாரூர் வடக்கு அதெல்லாம் நிறைய தண்ணீர், தஞ்சாவூரோட தெற்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வடக்கு பகுதி மட்டும்தான் மழை, தெற்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட தெற்கு பகுதி, நாகப்பட்டினம் மாவட்டத்தோட தெற்கு ஓரம், தெற்கு பகுதிக்கு மட்டும் சற்று பற்றாக்குறையாக இருக்கிறது. அதுக்கு என்னென்னா, மழையை நீங்கள் எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். மழை இருந்தாலும் தூறல் நினைக்கும் மழைகள் லேசாக இருக்கலாம், அதுவும் ஒரு சில இடங்களில் தான் இருக்கலாம். அதுவும் 19, 20, 21 இல்லைன்னா அடுத்தது 19, 29, 30, 31 தான், அதுக்கடுத்து பிப்ரவரி இறுதியில் தான் தெரியுது. ஆனால் கோடை மழை இருக்குது, கோடை மழைக்கு முன்னாடி தெற்கு காற்று வந்துடும். அறுவடைக்கு இப்போது தேவையான, அதாவது இப்போது கதிர் வரும் தருவாயில் இருக்கக்கூடிய, கதிர் வந்திருக்கக்கூடிய, பால் கட்டும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுக்கு தண்ணீரை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். தண்ணீர் இருந்தால் பொறுமையுடன் இருங்கள். தண்ணீர் உடனடியாக உங்களுக்கு தேவைன்னா மழையை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். இதே நேரத்தில் உப்பளப்பாத்தி வேதாரண்யம் பகுதியில் அங்கிருந்து வந்த கேள்விகளுக்கு பதில், உப்பளத்தை நீங்கள் தயார்படுத்தலாம். வரக்கூடிய கோடை கடுமையான வெயிலாக இருக்கும், கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வெப்பசலன இடிமழை பிடிவு இருக்கும். அது உள் மாவட்டங்களில் இருக்கும், டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதி, வேதாரண்யம் பகுதி, உப்பள பகுதிக்கெல்லாம் தெற்கு காற்று தொடங்கிடும் முன்கூட்டியே, அதாவது ஏப்ரல் முன்பே தொடங்கிடும், மார்ச் கடைசியிலே தொடங்கிடும். அதனால் வெப்பசலன மழை பொதுவாக உள்ளே தான் நல்லா பெய்யும், கடலோரத்தில் வந்து கிழக்கு காற்று வந்துடும், அதனால் தடையாக இருக்கும். ஆனால் வலுவான நிகழ்வு இருக்கிறது, அது வரலாம். அது பெரும்பாலும் இந்த கோடையில் வந்ததே இல்லை,
ரேராக இந்த சில வருடங்கள் வந்திருக்கிறது. இந்த ஆண்டு எங்கே வருகிறதுன்ற ஆய்வில் இருக்கிறது. கோடையில் ஒரு நிகழ்வு உண்டு, அது பெரும்பாலும் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவிற்கு தான் செல்லும். அது ஆய்வில் இருக்கிறது, பொறுத்திருந்து பார்ப்போம். தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருங்கள். ஏற்கனவே அறிவித்தது தான் நீண்டகால அறிக்கையில், மார்ச் தென் மாவட்டங்களுக்கு மழை, கோடை மழை தொடங்கும். நிலநடுக்கோட்டில் மார்ச் 21ஆம் தேதி சூரியன் குத்து கதிர்வீடும் என்பதனால் தென் மாவட்டங்களுக்கு மார்ச்சில் மழை தொடங்கும். ஏப்ரலில் மத்திய மாவட்டங்கள், மே வட மாவட்டங்கள், வடவுல் மாவட்டங்கள்லாம் நல்ல மழை இருக்கும். கோடை மழை ஏப்ரல்லே வடவுல் மாவட்டங்கள் இருக்கும், மே தான் சிறப்பான மழையாக இருக்கும். வடக்கே ஒட்டுமொத்தமாக ஏப்ரலில் பரவலாக இருக்கும் சிறப்பான மழை ஏப்ரல் மே. தென் மாவட்டங்களுக்கு மார்ச்சில் தொடங்கும். கோடை மழை, வெப்பச்சலன இடிமழை. கோடை மழைன்னா தென்மேற்கு பருவமழை இல்லை, வெப்பச்சலன இடிமழை. கோடை காலத்தில் கடும் வெயிலுக்கிடையே புழுக்கத்துக்கிடையே பெய்யக்கூடிய மழை. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள். திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.